மிகவும் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 14:21 முதல் 15:12 முடிய உள்ள பகுதியை தியானித்தோம். அதிலே நாம் ஆபிரகாமுக்கு சோதோமின் ராஜா மூலமாய் வந்த சோதனையையும், தனக்கு மனிதர் மூலமாய் எந்த வெகுமதியும் வேண்டாம் என்று ஆபிராம் உறுதியாய் நின்றதால் அவன் எப்படி அந்த சோதனையை மேற்கொண்டான் என்றும் பார்த்தோம். மேலும் நாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனுடைய சந்ததியை குறித்து வாக்களித்து அவனோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்றும் கவனித்தோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 15:13 முதல் 16:16 உள்ள பகுதியை தியானிப்போம். இங்கே தேவன் ஆபிராமோடே உடன்படிக்கை செய்ததை குறித்து கவனிக்கலாம். இங்கே உடன்படிக்கையின் போது ஆபிராம் அயர்ந்த நித்திரை அடைந்தான் என்றும், கர்த்தரே பலியின் நடுவாக சென்று எல்லா வாக்குத்தத்தங்களையும் அளித்தார் என்றும் வாசிக்கலாம். தேவன் கூறியதை ஆபிராம் விசுவாசித்தான், அவ்வளவுதான். இதே காரியம்தான் 2000 முன்பாக நடைபெற்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக பலிபீடத்தில் சிலுவையிலே மரித்தார். நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய இந்த தியாக பலியை விசுவாசிக்கும் போது நம்மோடும் இரட்சிப்பின் நிச்சயமாகிய புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். மேலும் இப்பகுதியில் நாம் ஆபிராமுக்கு மிகுந்த துக்கத்தை பிற்காலங்களிலே உருவாக்கிய அடிமை பெண்ணாகிய ஆகாரை குறித்து பார்க்கலாம். இங்கே சாராயினாலே ஆகார் ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாகி வாக்குத்தத்த சந்ததி இல்லாத இஸ்மவேலை பெற்றெடுத்தாள் என்று கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கருத்தோடு காத்திருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, இன்று நாம் ஆதியாகமம் 15:13 முதல் சிந்திக்கப் போகிறோம். ஆதியாகமம் 15:13 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறது போல எபிரேய ஜனங்கள் தங்கள் தேசத்தை விட்டு 3 வெளியே விரட்டப்பட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் செல்வதிலே இதுதான் முதல் முறை. அவர்கள் மீண்டுமாக திரும்ப வருவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வண்ணமாகவே அவர்கள் திரும்ப வந்தார்கள். 2 பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைப்படி திரும்பி வந்தார்கள். 2 பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைப்படி திரும்ப வந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 70 எருசலேம் பாழாக்கப்பட்டது. 3 எபிரேய ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அதற்கு பின் அவர்கள் இங்கே வந்து சேரவில்லை. இப்பொழுது அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே தங்கியிருப்பதனாலே வேதவசனம் நிறைவடைந்து விட்டது என்று கூற முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்னும் ஒரு நாளிலே அவர்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து சேர்வார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 15:14-15 வாசிக்கிறேன். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இந்த வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது போலவே அவர்கள் பொருட்களோடே வெளியே வந்தார்கள். ஆனால் அந்த காட்சியை காண ஆபிரகாம் உயிரோடு இருக்கப் போவதில்லை. வசனம் 16 பாருங்கள். 4 அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இங்கே கர்த்தர் ஆபிராமுக்கு சொல்வது என்ன? நான் எமோரியரையும் நேசிப்பதனாலே இப்பொழுது உன்னை இந்த தேசத்திலே வைக்க முடியாது. அவர்கள் என்னிடமாக திரும்புவதற்காக சற்று நேரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவேதான் இந்த எமோரியர்களுக்கு தேவன் 400 கொடுத்தார். அது நீண்ட ஒரு காலம்தான் இல்லையா? அவர்கள் திரும்பவுமாக அவரிடமாய் திரும்புவார்கள் என்று பார்த்தார். அப்படி அவரிடத்திலே திரும்பிய ஒரே ஒரு கானானிய பெண்மணிதான் ராகாப் என்னும் வேசி. அவள் கர்த்தரிடமாக திரும்பினாள், அவரை விசுவாசித்தாள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கும் ஒரு காரியம், மகனே மகளே, நீ என்னை விசுவாசிக்க மாட்டாயா என்பதுதான். எமோரியர்களுக்கு 400 கொடுத்தார். ஆனால் அவர்கள் எல்லாரும் அவரை விசுவாசிக்கவில்லை. அந்த ஒரே ஒரு பெண் மட்டுமே அவரை விசுவாசித்தாள்.
எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளை கொடுத்து விட்டார் இல்லையா? எத்தனையோ சாட்சிகளை நமக்கு காட்டிவிட்டார், எத்தனையோ அற்புதங்களை நாம் அனுபவித்து விட்டோம். ஆனால் இன்னமும் நம்முடைய விசுவாசம் குறைவுபட்டதாக இருக்கும் என்றால் அவர் நம்மை குறித்தும் துக்கப்படுவார். இன்று நீங்கள் கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக வேறு எந்த மனிதனையாவது அல்லது பணத்தையாவது நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றே ஆண்டவரே, நான் இவைகள் எல்லாவற்றையும் விட உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன், உம்முடைய கரத்திலே நான் என் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வோமா? வசனம் 17 பாருங்கள். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அருமையானவர்களே, இங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? தேவன் ஆபிரகாமோடே ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாக தீர்மானம் செய்து அக்கால வழக்கத்தின்படி 3 வயது கடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் பாதி பாதியாக துண்டித்து இரண்டையும் ஒவ்வொரு பக்கமாக வைத்து ஆபிரகாம் தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அக்னியும் ஜுவாலையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. அக்னி என்று சொல்லும் பொழுது வரப்போகிற நியாய தீர்ப்பை அது குறிக்கிறது. ஜுவாலிக்கிற ஒளியானது அவரே உலகத்தின் ஒளி என்பதை வெளிப்படுத்துகிறது. சரி, இப்பொழுது ஆதியாகமம் 15:18-21 வசனங்களை வாசிக்கிறேன். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிருகாசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த நேரத்தில் மற்றும் ஒரு காரியத்தையும் நினைவிலே கொண்டு வர வேண்டும். ஆபிரகாம் என்ன செய்வதாக வாக்கு கொடுத்தார்? ஒன்றும் அவர் வாக்கு கொடுக்கவில்லை. அவர் செய்த ஒன்றே ஒன்று, அவர் தேவனை விசுவாசித்தார், அவ்வளவுதான். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் தேவனை விசுவாசிக்கும் பொழுது தமது கிருபையினாலே அவர் உங்களையும் ரட்சிக்கிறார். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த விசுவாசத்தின் பலனை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் இன்றும் என்றும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இப்பொழுது ஆதியாகமம் 16:16 நாம் கடந்து வருகிறோம். இங்கே சாராய் ஆபிராமுக்கு கொடுத்த ஆலோசனை குறித்தும் தொடர்ந்து ஆகார் வீட்டை விட்டு ஓடுவதை குறித்தும் ஆபிராமுக்கு வந்த ஒரு சோதனையை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த அதிகாரமே வேதத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ண தோன்றுகிறது இல்லையா? 15 உன்னதமான உயரத்துக்கு சென்ற ஆபிராம் பரிபூர்ணமானவன் அல்ல என்பது தெரிகிறது. சாராயனுடைய ஆலோசனையை எடுத்துக்கொண்ட ஆபிராமை குறித்து சிந்திக்கும் பொழுது எகிப்திய பெண்ணாகிய ஆகாரை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டது நிமித்தமாக தனது விசுவாசத்திலே அவர் பின்வாங்கி போனாரோ என்று எண்ண தோன்றுகிறது. இங்கே சாராய் ஆபிராம் 2 பேருடைய அவிசுவாசத்தையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இஸ்மவேல் பிறந்ததையும் நாம் வாசிக்கிறோம். உன்னதமான 15 தொடர்ந்து இந்த தாழ்வான பகுதிக்கும் நாம் கடந்து வர வேண்டியது. பாருங்கள், சாராய் என்ன கூறுகிறாள்? 16:1 ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அருமையானுள்ளே, ஆபிராம் எகிப்திலே இருந்த நாட்களிலே அவனுக்கு தொல்லை தந்த 2 காரியங்களை அங்கே பெற்றுக்கொண்டார். ஒன்று செல்வம், அடுத்தது இந்த எகிப்திய அடிமை பெண். வசனம் 2 பாருங்கள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அந்த நாளிலே சாராய் கொடுத்த ஆலோசனை அந்த நாட்களின் வழக்கமாயிருந்தது. ஒரு மனைவி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் மறுமனையாட்டிகள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆபிராம் இப்படி செய்ததினாலே தேவன் இதை சரி என்று சொல்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. தேவன் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது சாராயின் ஆலோசனைதான். ஆபிராம் சாராய்க்கு செவி கொடுத்து விட்டான். சொல்லப்போனால் குடும்பத் தலைவன் என்ற பொறுப்பை அவன் விட்டு கொடுத்தது போல சாராயின் ஆலோசனைக்கு சரி என்று சொல்லிவிட்டான். இப்பொழுது 3 பாருங்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இங்கே அந்த எகிப்திய அடிமை பெண் மறுமனையாட்டியாகிறாள்.
இது தேவனுடைய சித்தப்படியான ஒரு காரியம் அல்ல. ஆகார் மூலமாய் ஆபிரகாமுக்கு கிடைக்கும் சந்ததியை தேவன் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. ஏன் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? அது தவறான பாதை. எனவே அருமையானவர்களே, ஆபிரகாம் செய்ததை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று ஒருபொழுதும் நாம் கூறக்கூடாது. இது ஒரு சரித்திர உண்மையாயிருப்பதனாலே இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய, தேவன் இந்த வழக்கத்தை ஏற்றுக்கொண்டதினாலே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது. பாருங்கள், ஆதியாகமம் 16:4. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். நடந்தது என்ன பார்த்தீர்களா? அவள் கற்பம் தரித்ததினாலே சாராயை தாழ்வாக குறைவாக எண்ண ஆரம்பிக்கிறாள். அவள் அப்படி எண்ணினாள் என்பது எப்படி தெரியும்? அவளுடைய வார்த்தைகளினாலும் அவளுடைய செயல்களினாலும் அது வெளிப்பட்டிருக்கும் இல்லையா? விளைவு என்ன? ஆதியாகமம் 16:5. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கற்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் அப்படியே கடந்து போய்விடக்கூடாது. ஆபிரகாமின் இந்த செயலை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லக்கூடாது. அது தவறு என்பதை தேவன் கூறுகிறார். இப்பொழுதுதான் சாராய் தான் செய்த தவறை உணர்கிறாள். அவள் சொல்வதென்ன? எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என்று சொன்னாள். பார்த்தீர்களா? அவள்தான் அநியாயம் செய்தது. ஆனால் இப்பொழுது ஆபிரகாமேலே அந்த பழியை போடுகிறாள். அது மட்டுமல்ல, தேவன் அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இது வயதான ஆபிரகாமுக்கு இருதயத்தை உடைக்கும் ஒரு உண்மை காரியமாக இருந்தது. ஆனால் கவனித்தீர்களா? ஆபிரகாமும் சாராயும் தேவனை விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்கவில்லை. இந்த வேளையிலே, இந்த காலகட்டத்திலே ஆபிரகாம் 85 வயதுள்ளவனாயிருக்கிறான். சாராய்க்கும் 75 வயது இருக்கும். இப்படிப்பட்ட வயதான நிலைமையிலே தங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்ற முடிவுக்கு இரண்டு பேரும் வந்திருப்பார்கள். இதை அதிகமாய் சிந்தனை பண்ணியவளாகத்தான் சாராய் இதுதான் தேவனுடைய வழி என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஏனென்றால் அந்த நாட்களின் வழக்கம் இதுவாகத்தானே இருக்கிறது என்று எண்ணியிருக்க வேண்டும். அருமையானவர்களே, அது அந்த நாட்களின் வழக்கமாயிருந்தது. ஆனால் தேவன் செயல்படும் விதத்திற்கு மாறானதாக இருந்தது. வேதத்திலே இந்த காரியம் சொல்லப்பட்டிருப்பதனாலே இதை தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டார், இது சரியான பழக்கம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவராலே முன்பே எழுதப்பட்டது. அது சரித்திரத்தை சரியாக எழுதி வைத்திருப்பது. வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை தேவன் தனது வழியாக தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறதில்லை. இந்த சரித்திர பகுதியிலிருந்து நமது வாழ்க்கைக்கான ஒழுக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கல்தேயருடைய ஊர் என்னும் இடத்திலே ஆபிரகாமும் சாராயும் வளர்ந்து வந்தார்கள். அவர்களை சுற்றி வாழ்ந்த மக்கள் மத்தியிலே இது அவர்கள் பழக்கமாயிருந்தது. அவர்கள் ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்தார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் தேவனை விசுவாசியாமல் போனார்கள் என்பதே மிகவும் கடுமையான ஒரு காரியம். சாராயின் ஆலோசனைப்படி ஆகாரை மனைவியாக ஆபிரகாம் எடுத்துக்கொண்டது ஒரு பாவம்தான். தேவனும் அதை ஒரு பாவமாகவே எண்ணித்தான் செயல்பட்டார். இந்த நாட்களிலே நாம் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாம் ஆகாரை எடுத்துக்கொண்டது போல யாரும் மறுமனையாட்டியை சேர்த்து கொள்ளக்கூடாது, இது பாவம் என்று சொல்கிறோம். அதே வேளையிலே ஆபிரகாமின் அவிசுவாசத்தை குறித்து அதிகமாக சிந்திக்க மறுத்து விடுகிறோம். அருமையானவர்களே, அவிசுவாசம்தான் மிகப்பெரிய பாவம். இப்பொழுது ஆதியாகமம் 16:6 பாருங்கள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். ஆம், ஆகார் வீட்டை விட்டு ஓடினாள். இப்படி அவள் ஓடுவது அவளுடைய ஜீவனுக்கும் அவள் வயிற்றிலே வளருகிற குழந்தையின் ஜீவனுக்கும் கேடானதுதான். மரணமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பிருக்கிறது. நடந்தது என்ன பாருங்கள். ஆதியாகமம் 16:7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. கர்த்தருடைய தூதனானவர் என்று பழையற்பாட்டிலே நாம் பார்க்கிற ஒவ்வொரு பகுதியிலேயும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் முன்னர் கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படுகிறார் என்று நாம் விசுவாசிக்கலாம். தொலைந்து போனவர்களை தேடுவது அவருடைய குணநலன். வீட்டை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஆகாரை குறித்தும் தேவன் அக்கறை உள்ளவராக அவளை தேடிச் செல்கிறார். அருமையான சகோதரியே, எனக்கு யார் இருக்கிறார்கள்? என்னை யார் கவனிப்பார்கள்?
எனக்கு விளைவிக்கப்பட்ட துன்பத்தை நான் எப்படி தாங்க முடியும்? இந்த உலகத்தை விட்டே நான் ஓடிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவரண்டை வாருங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு அவர் ஒரு சரியான ஆலோசனையையும் ஒரு சரியான வழிநடத்துதலையும் நிச்சயமாய் கொடுப்பார். ஆனால் அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தோடு அவரண்டை வர வேண்டும். கவனியங்கள் வாசிக்கிறேன். அதியாமம் 16:8-10 வசனங்கள். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். இந்த காட்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்பொழுது ஒரு உதாரணத்தைப் போல பயன்படுத்துகிறார். ஆகாரை குறித்தும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலை குறித்தும் சொல்லும்பொழுது சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட கற்பனைகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். சட்டப்படியானது சட்டத்தின் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டது என்பதாக சொல்கிறார். சாராயை குறித்து சொல்லும்பொழுது விடுதலை பெற்றவளாக கூறுகிறார். அவர் குறிப்பிடுகிற சத்தியம் என்னவென்றால், ஆபிராமுக்கு சொந்தமானவள் சாராய்தான். அவளே அவனுடைய மனைவி. ஆனால் இன்றைய ஜனங்களிலே அநேகர் வேறு ஒன்று தங்களுக்கு வேண்டுமென்று எண்ணுகிறார்கள். கட்டளைகளுக்கு கீழே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகளாக நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையானது கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒரு நாளிலே கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கும்படியாய் அவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இங்கே அவர் சொல்வதின் கருத்து என்ன? நீங்கள் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழே செல்ல வேண்டிய அவசியமில்லை. எனக்கும் உங்களுக்கும் இந்த கற்பனைகள் கட்டளைகள் தேவையில்லை. அது ஆகாரை போல இருக்கிறது. இதைத்தான் பவுல் கலாத்தியருக்கு விளக்கி காட்டுகிறார். சரி, இப்படி ஆகார் வீட்டிற்கு திரும்ப போக வேண்டிய நிலை சாராய்க்கும் துக்கமானதுதான். ஏற்கனவே அந்த பிரச்சனையினாலேதான் ஆகார் வெளியே வந்தாள். ஆனால் அதைவிட அதிகமான துக்கத்தை பின்னால் ஆபிராம் அனுபவிக்கப் போகிறார். தேவனுடைய தூதனானவர் சொன்னது போல ஆகார் திரும்ப வருகிறாள். குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையும் ஆபிராமின் குமாரனாகவே இருக்கிறான். வசனம் 11:12 பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அருமையானவர்களே, மத்திய கிழக்கு பகுதியின் சரித்திரமாக இந்த வசனத்தை 4000 ஆண்டுகள் காலங்களிலே நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? இன்றும் அங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இஸ்மவேலின் வம்சத்தில் வந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைப்படியே வாழுகிறார்கள். அவர்கள் ஆபிராமின் குமாரர் என்று தங்களை குறித்து சொல்வார்கள். அதே வேளையிலே அவர்கள் இஸ்மவேலின் சந்ததியாக இருக்கிறார்கள். இஸ்மவேல் மூலமாகவே ஆபிராமுக்கு அவர்கள் உறவினர்கள். இப்பொழுது 13:14 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. கவனியுங்கள், ஆகார் மேலே கர்த்தர் எவ்வளவு கிருபியாய் இருந்தார் என்று சற்றே கவனித்து பாருங்கள். அவள் செய்த காரியம் அது அவளுடைய பாவமல்ல. எனவே மிக கிருபை பொறிந்தனவராக தேவன் அவளோடு இடைப்படுகிறார். காணாமல் போகிறவர்களை தேடும் குணநலன் உள்ள கிறிஸ்துவே இங்கே கர்த்தருடைய தூதனாக ஆகாரை குறித்து அக்கறை கொள்ளுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர்தான். துக்கத்தோடும் கவலையோடும் மரணத்தை நோக்கி ஓடிச் சென்ற அவளுக்கு அவரே ஆதாரமாகி ஆறுதல் சொல்லி வழிநடத்துகிறார். கவனித்தீர்களா? தன்னுடனே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். இதற்கு முன் இதை அறியாதவளாக முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு தேவனை அவள் சந்திக்கிறாள். தேவனை குறித்த மிக குறைவான எண்ணம் உள்ளவர்கள்தான் எகிப்திய ஜனங்கள். அவள் சொன்னது என்ன? என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லித்தான் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறாள். தேவன் தன்னை கண்டார் என்பதை குறித்து உணர்ச்சி பொங்க அவள் பேசுகிறாள்.
ஏற்கனவே தேவனை குறித்த உயர்ந்த எண்ணம் நமக்கு இருக்கிறபடினாலே இந்த சம்பவம் நம்மை அவ்வளவாக அசைக்கிறதில்லை. நாமும் கூட ஒருவேளை ஆகாரை போலத்தான் தேவனை குறித்து குறைந்த அறிவுள்ளவர்களாக இருக்கலாம். இவ்வளவு மகத்துவமான தேவனை குறித்து குறைந்த அறிவுள்ள மனிதர்களாக நாம் புரிந்து கொள்வது கஷ்டமானதுதான். காலம் காலமாக யுகம் யுகமாக நித்தியம் வரை நாம் ஈடுபட்டிருக்கும் ஒரு கருத்து தேவனை அறிந்து கொள்வது. அதற்காக ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள முயற்சிப்பது சிறந்தது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டியபடி ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது நித்தியம் வரை அவனுடைய நிலையை உயர்த்துகிறதாயிருக்கிறது. இப்பொழுது ஆதியாகமம் 16:15-16 வசனங்களை பாருங்கள். ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். கவனித்தீர்களா? 75 வயதிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஊர் என்னும் கல்தேயருடைய தேசத்தை விட்டு வெளியே வந்த ஆபிராம் கடந்த 10 வருடங்களாக கானானிலும் எகிப்திலும் மீண்டும் கானானிலும் வாழ்ந்து வந்தான். பல முறை தேவன் தரிசனமாகி அவனுடைய சந்ததியை குறித்து வாக்கு பண்ணினார். ஆனாலும் சாராய் சொன்ன ஆலோசனையை எடுத்துக்கொண்டு விசுவாசத்திலே குறைந்து போய் ஆகாரை மனைவியாக்கி அத்தனை வேதனைகளையும் அனுபவித்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் உங்களை எந்த காரியத்திற்காவது தனது நேரத்திற்காக காத்திருக்கும்படியாக இந்நாட்களிலே அழைத்திருப்பார் என்று சொன்னால் மற்றவர்கள் செய்கிறார்கள், சுற்றியுள்ள எல்லாரும் ஆலோசனை சொல்கிறார்கள் என்று தவறான முடிவிற்கோ தவறான பாதைக்கோ சென்று விடாதபடி உங்களை கர்த்தருக்குள்ளே காத்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் வேலைக்காக நீங்கள் காத்திருக்கிற ஒரு காரியமாயிருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வேலைக்காக நீங்கள் காத்திருக்கும் காரியமாயிருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் காத்திருக்கும் ஒரு காரியமாயிருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு காரியமாயிருக்கலாம். காத்திருக்கும் காலங்களிலே காத்திருக்கும் கிருபைக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் தவறான பாதையிலே நடந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபியுங்கள். உம்முடைய பாதையை தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ளும் வரை செயல்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக ஏற்ற நேரத்திலே நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கொடுக்கிற ஆலோசனையினாலேயோ, சமுதாயம் இப்படி செய்கிறது என்பதனாலேயோ தவறான தீர்மானங்களை செய்து தவறான வழியிலே நாங்கள் சென்று விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நீர் எங்களுக்கு எந்தெந்த காரியங்களிலே வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீரோ அந்த வாக்குத்தத்தங்களை நீரே நிறைவேற்றுவீர் என்று முழு நிச்சயமாய் நம்பி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கும் கிருபையை தாரும். ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கும் வேளை வீணாய் போவதில்லை என்பதை ஒவ்வொருவரும் இன்றைக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்ற உம்முடைய வார்த்தையானது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் உண்மையாக வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் நீரே ஏற்றுக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 15:13-16 முடிய உள்ள பகுதியை தியானித்தோம். இங்கே தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் விவரங்களை குறித்து வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும், 4 தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள் என்றும் அவனுக்கு முன்னறிவித்து கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கையில் ஆபிராம் தேவனுக்கு ஒரு வாக்கும் கொடுக்கவில்லை. அவன் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், அவ்வளவே. நாமும் இவ்வாறு அவரை விசுவாசிக்கும் போது தம்முடைய கிருபையினால் நம்மை இரட்சிக்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த தியாகத்தை நாம் விசுவாசித்தால் அதன் பலனை நித்தியமாக நாம் அனுபவிப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த 7 தரிசனங்களை குறித்து தியானிக்கலாம்.
அதன் பின்னர் ஆதியாகமம் 17:1 முதல் 19 வரையிலுள்ள பகுதியை தியானிப்போம். அங்கே தேவன் ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் புது நாமங்களை தரித்து ஆபிரகாமோடு செய்யும் புது உடன்படிக்கை குறித்தும், சாராளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்றும், அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்துவதை குறித்தும் கவனிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16.